இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ஒரு குட்டி கதை கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 4 மெழுகுவத்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெலிதாய் காற்று வீசிக்கொண்டு இருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவத்தி, ஐயோ காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்து விட்டது. அடுத்து அன்பு என்ற மெழுகுவத்தி. அந்த அன்பு என்ற மெழுகுவத்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது. மூன்றாவதாக அறிவு என்ற மெழுகுவத்தி, காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. 4வது மெழுகுவத்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த அந்த 4வது மெழுகுவத்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கின்றேன், என்னை வைத்து மற்ற 3 பற்ற வைத்துக்கொள் என்றது. சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. நாம் எப்பொழுதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. வாழ்வின் பாதை நம்பிக்கை. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்குங்கள். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் நம்பிக்கைதான். மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளை பிறப்பிடும். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போது, ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. அமைதி எண்ணங்களில் இருக்கட்டும், அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் உன் மொத்த உருவமாக இருக்கட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மண்டே இதே போல் நல்ல ஒரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.